கிளிநொச்சியில் மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். இராணுவத்திடம் கொடுக்கப்பட்ட உறவுகள் உயிருடனா இல்லையா, இந்த திண்டாட்டத்தின் மத்தியில் போராடுகின்றோம், ஈஸ்வரி தெரிவிப்பு. அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. கிழக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்துக்குள் அத்துமீறி பிக்குகள் அடாவடி. தேவை ஏற்பட்டால் துப்பாக்கி சூடு நடத்துங்கள், பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தல். இனவாத நாடகத்தால் ஆட்சியை பிடிக்க முயல்வோருக்கு மக்கள் பாடம் புகட்டுவர், சஜித் தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 15 பேர் கைது. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அப்பகுதி மக்களுடன் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், இன்றைக்கெல்லாம் கொழும்புல சில இடங்களில் போராட்டம் நடக்குது, ரெண்டு வகையான போராட்டங்கள் நடக்குது. ஒன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது. உதய கம்மன்பில புறக்க முதலே கஜேந்திரகுமார்ட பேரன் அங்கே காணி வேண்டி இருக்கிறேன், சொந்த காணியில இருக்கிறேன். ஆறு உதய கம்மன்பில தான் போய் நொண்டி இப்போ அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு எழுப்பணும்னு கலைக்கிறேன். ஆனால் காணி எப்போ வேணா உதய கம்மன்பில புறக்க முதல் டிஜி பொன்னம்பலம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த காணியில் இருந்து கஜேந்திரகுமார் இருக்கக்கூடாது, அவர் போராட்டம் நடத்துகிறார். இன்றைக்கு கஜேந்திரகுமார் நாளைக்கு என்ன நடக்கும், அங்கே இருக்க தமிழாக்களையும் மெல்ல மெல்ல ஒரு தரம் இருக்கக்கூடாது, குடும்பம் விட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இதற்காக கோத்தபாய செய்தவர் 2010, 2009, 2008 அங்கே இருந்த கொழும்பில் இருந்த தமிழர்கள் எல்லாம் ஒரு இதவோட இதவாக கரைச்சவர். ஒரு வழக்கு போட்டு தான் அந்த தமிழர்கள் திரும்பி கொழும்புக்கு போன வரலாறு ஒன்று இருக்கு. அது ஒரு பக்க போராட்டம் நடக்குது. இன்னொன்று நடக்குது, இந்த இபிஎஃப் ஐடிஏ பண்டு கேள்விப்படுறீங்களா, ஊழியர் சுயமனாப நிதியம், கம்பெனிகளில் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறார்கள், கூட பாதிக்கப்பட போகிறது அவரெல்லாம். இதில் கூட யார் பாதிக்கப்பட போகணும்னா மலையகத்தில் உள்ளங்கிற சகோதரர்கள். அவைக்கு கொடுக்குற சம்பளம் 600 ரூபா. 600 ரூபாயில் இடிஎஃப் இபிஎஃப் கழித்து போட்டேன் என்றால் அதை சேமித்து கொஞ்சம் வட்டி கொடுத்து வச்சுருக்கிறது. அதில் இவங்கள் அந்த காசை எடுக்க போகிறாங்க, அரசாங்கம் எடுக்க போகிறாங்க, கொள்ளையடிக்க போகிறாங்க. பட்ட பகலில் ஏழைகளின் காசை கொள்ளையடிக்க போகிறாங்க. அப்போ காசை கொள்ளையடித்தால் கடைசியாக இபிஎஃப் இடிஎஃப் இல்லாமல் கடைசி காலத்தில் தன் வயது போன காலத்தில் சாப்பிட வழி இல்லாமல் கனசனம் சாகப்போம். அப்போ கன பேருடைய மரணத்துக்கு இப்போ இருக்கிற ரணில் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வழியை வாய்க்கால தேடிக்கொண்டு உயிரோடு தாக்க போகிறாங்க கன பேர். இதுவும் இல்லாமல் இப்போ கூட்டுறவு சங்கத்தில் யோசிச்சு பாருங்கள், இப்போ எங்களை சில உறவுகள் எங்களோட பிள்ளைகள் போய் இந்த பல்லவ கூட்டுறவு சங்கத்தில் வேலை செய்வேன். அவைகளுக்கு பல்லவ கூட்டுறவு சங்கத்தில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, தங்களுக்கு அந்த 60 வயசு வரை விட்டு ஒரு பல்லவ கூட்டுறச்சங்கத்தில் ஒரு இடிஎஃப் கிடைக்கும், அல்ல இபிஎஃப் கிடைக்கும் தானே, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது தானே, அதானே எங்களோட பிள்ளைகள் கூட போய் வேலை செய்யுது. ஆனால் இனிமேல் காலத்தில் அதுவும் கிடைக்காது. அப்போ நாலாந்தம் இவர்கள் எடுக்கிற இந்த சின்ன வருமானத்தை கூட அரசாங்கம் கொள்ளையடிக்க போதும். அப்போ இந்த கொள்ளையடிக்கிற அரசாங்கம், சாதாரண கொழுந்து பறிக்கிற ஏழு என்ற காசை கொள்ளையடிக்கிற இந்த அரசாங்கம் ரோட்டு போட்டு தருமாட்டு நம்புறீங்களா, கிணறு கட்டி தருமா, ஆமாம் என்ன நோனா, ஆமாம் என்ன தான் போட்டு நோண்டுவீங்க, வேறு என்ன தான் செய்வாங்களா இவங்க, இல்லை சரி நீங்கள் சொல்கிறது சரி. அப்போ நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த அரசாங்கத்தால் எந்த கொள்கை ஒரு பொருளாதார கொள்கையும் இல்லை. எங்களோட மக்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய மாதிரி அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உழைங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு 10 கிலோ பயறு, உங்களுக்கு பசலை இந்தாங்க, நீங்கள் இதை செய்யுங்க, வயலை விதையுங்க, எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் உலகம் சொல்கிற மாதிரி, ஐஎம்எஃப் சொல்கிற மாதிரி, இங்கே இருக்கிறவங்க காசையும் பறிச்சு நாங்கள் கடனை மறுசீரமைக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு அரசாங்கம் மக்கள்கிட்டயே கொள்ளையடிக்கும். இது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயமாக அமைய போகிறதில்லை. இந்த நாட்டின் தலைவர்கள் இப்படி இருந்தால் கோட்டபாய எப்படி போனாரோ அது மாதிரி ரணிலும் போகிற காலம் மிக மிக கிட்ட தான் இருக்குது. இவர்களோட செயல்பாடு அப்படி தான் இருக்குது. இப்போ இது ஒரு மிக ஆபத்தானது இந்த நாட்டுக்கு. இதே வழியில் தான் நாங்கள் கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கடுமையான கஷ்டம்தான். குடிக்க தண்ணீர் பிரச்சனை இப்போ பல இடங்களில், நாளாந்தம் வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை பல வீடுகளில். இன்றைக்கும் இப்போ மத்தியானம் சாப்பிட்டா இரவு சாப்பிட்றதுக்கு வெளியே சொல்லாயிடும், ஆனால் அப்படி வறுமை இருக்கோ இல்லையோ. நாளைக்கு பிள்ளை பள்ளிக்கூடம் போக போதுன்றோன்ன, நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிழமை லீவ் விட்டு இன்றைய பிறந்து வாங்குது. நான் இன்றைய காலமாக பிள்ளைகளை அனுப்புறது பட்ட கஷ்டங்கள் சில பெற்றார நான் பார்த்துறேன், சொல்கிற உண்மை எல்லார்கிட்டையும் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த ஆதங்கம் இருக்குது. அப்போ இந்த இப்படியான கடும் நெருக்கடிகளுக்குள்ள தான் நாங்கள் எங்களை தக்க வச்சு கொண்டு போக வேண்டிய ஒரு கடுமையான சூழலுக்குள்ளே இருக்கிறோம்.
ஆனால் இன்னும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற கனவே புரிஞ்சு கொள்ளு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இராணுவத்திடம் உறவுகளை கொடுத்து உயிர் உள்ளதா இல்லையா என்ற திண்டாட்டத்தின் மத்தியில் தான் போராட்டத்தை மேற்கொள்கின்றோம் என முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் இணைப்பாளர் மரிய சுரேஷ் ஈஸ்பரி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு குறிப்பிடுகையில், நாங்க பாதிக்கப்பட்ட தரப்பிலே தொடர்ச்சியாக நாங்கள் ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறது. சிலருக்கு ஒரு வேடிக்கையாகவும் இருக்கிறது, சில பேருக்கு ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கின்றது. மன வருத்தத்துக்குரிய ஒரு விடியம். உண்மையில பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு என்ன வேதி நேட்டதை புரிந்து கொண்டால் எல்லோரும் இந்த போராட்டத்துக்கு வருவீர்கள். நாங்கள் ஒவ்வொரு உயிர்களையும் இராணுவத்திடம் கொடுத்து உயிர் இருக்கா இல்லையாட்டு ஒரு திண்டாட்டத்தின் மத்தியிலே தான் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு கணவர் இல்லை என்று சொன்னால் கணவர் இல்லாத வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே நேரம் ஒரு பிள்ளை இல்லாத வழி தாய்க்குத்தான் தெரியும், பிள்ளை இல்லைட்டது. அதே போல சகோதரர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த வழி சகோதரருக்கு தாய் தப்பனுக்கு தான் தெரியும். இப்படியான வகைப்பட்ட போராட்டங்களிலே தான் நாங்கள் இதிலே நிற்கின்றோம். நாங்கள் பணத்துக்காகவோ இல்லாட்டி நீ உங்களுடைய ஆதரவுக்காகவோ இல்லை, உமது உறவு நமக்கு கிடைக்க வேண்டுமிட்டதுக்காக நாங்கள் இந்த ஆதரவுகளை கேட்டு நித்தம் போராடி கொண்டிருக்கின்றோம். நித்தம் நாங்கள் இந்த கண்ணீர் வடித்து கண்ணீர் மலையிலே நாங்கள் போராட்டங்களை செய்து கொண்டு பல இன்னல்கள் மத்தியிலேயும் இந்த போராட்டத்தை செய்து கொண்டு வருகின்றோம். அனைவரும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கைகோத்து நிற்க வேணும். இதில் வந்து முக்கியமாக மதகுருமார்கள் தான் இந்த போராட்டத்திலே ஆரம்பத்திலே எங்களை கொண்டு போய் நீங்க தேடுங்கோ, உங்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும் சர்வதேசத்திடம் இருந்து. நீங்க இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க கூடாது, உங்களோட உண்மைகளை கொண்டு வர வேண்டும்ட்டு எங்களை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த மதகுருமார்கள் இப்போ எங்களை கைவிட்டு கொண்டு போகின்றார்கள். மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடியம். நாங்கள் உங்களையே நம்பித்தான் எங்கன்ன உறவுகள் கிடைக்க வேண்டும்ட்டு இந்த ரோட்டில் ஏற்ற பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் இறங்கினோம். இன்று வரைக்கும் அதை நாங்கள் கைவிடவில்லை. அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக நான் இந்த குரல் கேட்டால் நீங்கள் வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மதகுருமார்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேணும். அதே நேரம் அரசியல் பிரதிநிதிகள் எங்களுக்காக குரல் கொடுக்கும் அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள வேணும். இதே நேரம் எங்களுக்காக குரல் கொடுக்க மட்டும் பல அமைப்புகள் வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு பலன் சேர்த்து தர வேணும். இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான கண்ணீர் துடைக்க நீங்கள் வர வேணும். இதே நேரம் தேசியத்தை நேசிக்கும் ஒவ்வொரு உறவுகளும், தேசியத்துக்காக பயணிக்கும் ஒவ்வொரு உறவுகளும், தேசியத்தை கண்ணும் கருத்துமா கண்காணித்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளும் இந்த பயணத்திலே வந்து ஈடுபட வேணும். இதே நேரம் ஊடகங்களையும், அனைத்து ஊடகங்களையும், எல்லா மாவட்டத்திலே இருக்கிற ஊடகங்களும் அந்த மன்னார் மாவட்டத்திலே வந்து எங்கள் நீதியை நீங்களும் சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டுமிட்டு இந்த நேரத்திலே இந்த ஊடகத்தையும் நான் வேண்டுகோள் விடுத்து, இதே நேரம் பாதிக்கப்பட்ட தரப்பாகிய நாம் தவறப்பட்டால் அவர்களும் இந்த போராட்டத்திலே ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு விடாமல் நாங்கள் பப்ளிக்கில் விட்ட எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு வர வேணுமிட்டு கேட்டு, அதே நேரம் இந்த போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய வாகன ஊர்திகள் பாதை வழிகளையும் நாம் இதிலே கூறுகின்றோம். விசவமடுவிலே இருந்து அதிசய வினார் கோயிலடியிலே இருந்து 30ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு புறப்படும் பஸ் அப்படியே ரெப்பானா ஊடாக உடையார்காட்டு சுதந்திரபுரம் ஊடாக வள்ளிபுணம் கைவேலி புதுக்குடியிருப்பு ஊடாக ஒட்டு சுட்டான் ஊடாக வந்து மாங்குளம் மல்லாவி ஊடாக மன்னா சென்றடையும். அதே நேரம் முல்லைத்தீவு மாவட்டத்து முல்லைத்தீவிலே வந்து சிலாவத்தையில் இருந்து ஒரு பஸ் புறப்படும். சிலாவத்தை ஊடாக முள்ளியவளை ஒட்டி சுட்டான் கச்சிலமாடு முத்தியங்காட்டு ஊடாக மன்னாருக்கு சென்றடையும். அதே நேரம் மல்லாவி மல்லாவியிலிருந்து துணுக்காய் ஊடாகவும் இன்னொரு வாகனம் பயணிக்க இருக்கின்றது. எல்லாமே காலையில 6 மணிக்கு ஆரம்பமாகும் அந்த பயணங்கள். அனைவரும் அதிலே போவதற்கான ஆயத்தங்களை செய்து அந்த பகுதிகள் நேரங்களை கணிப்பிட்டு அந்த இடத்திலே வந்து சேர்ந்து எங்களுக்கான ஆதரவு தர வேணுமிட்டு கேட்பதோடு ஓஎம்பி அலுவலகத்துக்கு எதிரான போராட்டமாகவும் இந்த சர்வதேச வரிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த பங்கேற்பீங்கள் என்று சொல்லி நான் சந்தோஷமடைந்து இந்த போராட்டத்தை கொண்டு போக வேண்டும் விட்டதையும்
நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5, 6, 7 மற்றும் 8 தேதிகளில் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ள நிலையில் ஜனாதிபதி மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதிப்பதற்கு 2 அல்லது 3 நாட்கள் அவகாசம் தேவை என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் கூறியிருந்ததுடன் அதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை நிலாவளி பெரியகுளம் பகுதியில் நிர்மாணிக்கப்படுகிறந்த பிஹாரையின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்க அனுமதி வழங்குமாறு கூறி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பிக்குகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறித்த பிஹாரை நிர்மாணிப்பதால் காணப்படும் பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிக்குகளுக்கு அரசு அதிபர் அலுவலகத்தில் வைத்து ஆளுநரால் விளக்கம் அளிக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் பிரதேச செயலகத்தில் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்று கொண்டிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இக்கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமான் பிரதேச செயலாளரால் வழங்கப்பட்ட கடிதத்தை மீளப்பெற்றாலும் பிரதேச சபையின் அனுமதியின்றி எந்த ஒரு கட்டுமான பணிகளும் முன்னெடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த பிக்குகள் திருகோணமலை நிலாபள்ளி பெரியகுளம் பகுதியில் நிர்மாணிக்கப்படுகிறந்த பிஹாரையின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்க அனுமதி வழங்குமாறு கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அனுமதி வழங்கவில்லை என்றால் தாம் தீக்குளித்து இறப்பதற்கும் தயாராக உள்ளதாக பிக்குகள் ஆளுநரை மிரட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. अरे हम तो रुके ने गिनती आ गया ना पाल ले खाऊ दो वाटा बाकी है मैं तो मैं माफ बुद्धू में विकार है अपना ने अभी तिरुगुना वाले ये पति चेव अभी कोटी गाना काली ना युद्ध में बैठा का आप हम तो रुक ඒකත් හොඳට මතක තියාගෙන වැඩ කරගන්න එකයි තියෙන්නේ නිලදාර. මේ ලියුමක් මේ වෙනස් කරගන්න මෙච්චර වදයක් විඳිනවද? මිනිහෙක් වෙන වැඩක් කරගන්න කොච්චර අමාරු වෙන්නේ? මේ කැබිනට් අනුව තියෙන නිවන කැබිනට් එක කැබිනට් එකේ ඉන්න 70 තමයි විනාශ කරන්නේ මේ. ගොන් හරක් ඡන්ද දීලා යවලා කැබිනට් අපි කැබිනට් එකේ අනුමැතිය ගත්තේ නැහැ පන්සල් නැතන. බුද්ධ ශාසන අමාත්‍යංශයෙන් අනුමැතිය අරන් තියෙනවා. මහානායක හාමුදුරුවෝ ඉන්න ඒවට நாட்டில் தேவை ஏற்பட்டால் துப்பாக்கி சூடு நடத்துமாறு பாதுகாப்பு படையினருக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ராணல்ஸ் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். பாதாள உலக குழுவினரை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் குற்ற செயல்கள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசாரும் படையினரும் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அரசியல் தலையீடுகள் இல்லாத வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒரே வேடத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்க முடியாது. எனினும் நாட்டும் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்கு போலீசாருக்கு சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் பாதாள உலக குழு செயற்பாடுகள் அதிகரித்துள்ளது. இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் விசேட அதிரடி படையினர் மற்றும் படையினர் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். மேலும் மக்களின் வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். ஆட்சியை பிடிப்பதற்காக 2019 அரங்கேறிய இனவாத நாடகத்தின் 2வது பாகத்தை தற்போது அரங்கேற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறானவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குறிப்பிடுகையில் 13 என்கின்றனர், 13+ என்கின்றனர். இவை யாவும் போலியான வாக்குறுதிகளாக உள்ளன. ஜனாதிபதி கனவில் உள்ள சிலர் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள சுகபுக வாழ்வுக்காகவும் மக்களை ஏமாற்ற முற்படுகின்றனர். 2019 மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தார்களோ அதன் 2வது பாகத்தை அரங்கேற்றி வருகின்றனர்.
இனவாத ரீதியான பிரச்சாரங்கள் இதன் ஒரு அங்கமாகும். இனவாதம் மதவாதம் பரப்பி ஆட்சியை பிடித்தவர்கள் மக்கள் விரட்டி அடித்தனர் என்பதை நினைவில் வைத்து செயற்படுதல் சிறந்தது என தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் உள்ள 624 சதுர மைல் பரப்பளவு காணியை இந்தியாவுக்கு பத்திரப்பதிவு செய்ய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முயன்று வருவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தை போன்றே அதுவும் சிறந்த பிரதேசம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது திருகோணமலையில் குறித்த காணிகள் வசிக்கும் மக்களை வெளியேற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பகுதியில் உள்ள 3500 குடும்பங்களை வெளியேற்றுவது குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கலந்துரையாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு அண்மித்த கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 15 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டை அண்மித்த கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் விசேட ரோந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கமைவாக கடந்த 25ஆம் திகதி மற்றும் 26ஆம் திகதி திருகோணமலை, லங்காப்பட்டினம், குச்சவள்ளி மற்றும் ஜாழ் கடல்களை அண்மித்த கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் மின் உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்போது 6 டிங்கி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 17 முதல் 38 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் திருகோணமலை, ஈச்சலம்பட்டு, குச்சவெளி மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என கடற்படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திருகோணமலை, காட்பை, குச்சவெளி மற்றும் யாழ்ப்பாணம் மீன்பிடி ஆய்வாளர்களால் காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள்.